ஸோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைசன் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரீமியம் கிரியேட்டின் பிஜிஎம்ஐ என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, தரமான ரிவார்ட்ஸ்லாம் உள்ளுக்குல இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ள போகிற முடியும். மறக்காம டைசன் கேம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் த வீடியோ. போஸ்ட் எடுத்தோடனே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயான் பிளட் ஷெரீஃப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பெட்டி கவரை வந்து ஒரு மீசை முறுக்கு மீசெல்லாம் வச்சு ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் அண்ட் லெஜெண்டரி ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நல்லாவே இருக்குது. பட் ஆனால் ஸ்பெஷல் அமௌண்ட் இந்த அவுட்ஃபிட்ஸ்க்கு இல்லை, புது ப்ரீமியம் கிரேட்டில் வரப்போகிற புது ரிவார்ட்ஸ் வந்து இது தான். ஸோ இதை தாண்டி ஒரு தாம்சன் ஸ்கின்னும் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த தாம்சன் ஸ்கின் பார்க்குறப்ப அப்கிரேடபிள் கன் ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லெவல் மாதிரி தான் இருக்குது. ஒரு தாம்சனுக்கு ஸ்கின் கொடுத்துருந்தாங்க ஒரு தடவை, அதே மாதிரி ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. பேக்பேக்கு ஓபி லெவல் கைஸ், உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவல் வரைக்கும் செம அல்டிமேட்டாக இருக்குது. வித்தியாசமான ஒரு ஃபார்மேஷனில் ஒரு விளக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த சைனீஸ் விளக்கு லேண்டன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேராஷூட் ஸ்கின்னும் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் மட்டும்தான் புதுசாக வரப்போகிற ப்ரீமியம் கிரேட்டில் புது ரிவார்ட்ஸாக இருக்க போகுது. அதுக்கடுத்து ஆல்ரெடி வந்த பழைய ரிவார்ட்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வந்து எடுத்துடுறாங்க, மூணு லெவலுமே நல்லா இருக்குது. இதுவும் ஆல்ரெடி ஒரு தடவை பப்ஜி மொபைலில் ப்ரீமியம் கிரேட்டில் கொடுக்கப்பட்ட ரிவார்ட்ஸ் தான். முக்கியமாக ஒரு மெத்திக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வரப்போகிற எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு எமௌண்ட்டு தான். ஆனால் போன தடவை வந்து பப்ஜி மொபைலில் இருக்கிறவங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய செலவாச்சு, பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ்க்கு அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஃப்ரீயாகவே மெத்திக் கிடைக்கும், அந்த எமௌண்ட்டும் வந்து நல்லாயிருக்கு. அவுட்ஃபிட் பக்கா, டிபி ஸ்கின்னு வேற லெவல். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரீமியம் கிரேட்டில் அகெயின் அண்ட் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு ஹெட்கியர்ஸ் வந்தும் இருக்குது, ரெண்டு மூணு ஹெட்கியர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கிடைக்கலாம். ஸோ யாருக்கு தெரியும் எந்த கிரேட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள் எமோட்டை, அட டடா, ரெண்டு எமோட் உள்ள அவுட்ஃபிட்ஸு, ஃபீமேல் அவுட்ஃபிட்டும் மேல் அவுட்ஃபிட்டும் செம பக்கா அப்படின்னே சொல்லலாம். டிபி ஸ்கின்னாக பாருங்கள், அட டடா, தரமான ஒரு டிபி ஸ்கின்னு. முக்கியமாக இந்த யூஏசிக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூஏசி. ஸோ வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து அதே ப்ரீமியம் கிரேட்டில் கொடுக்கப்பட்ட பேக் ரிவார்டு. அதுக்கடுத்து வேம்பையர் செட் வந்தப்போ வச்சுருந்த பேக்கு, இதுவும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயம் இந்த ப்ரீமியம் கிரேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மிராடோ, ஓ மை காட், ஓ ரியலி வேற லெவலான ஒரு மிராடோ ஸ்கின்னு இதுவும் ப்ரீமியம் கிரேட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரேரஸ்டான ஸ்கின்னே சொல்லலாம், அதுவும் வந்து வருது. மான்ஸ்டர் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லெவல் ஆஃப் ஒரு பேக் பேக் ஸ்கின். எனக்கு இந்த மிராடோவும் இந்த மான்ஸ்டர் பேக் பேக்கும் வேணும், சூப்பரான ஒரு பேக் பேக்கு. அதுக்கடுத்து இன்னொரு பேக் பேக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ரியலி வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு பேன் ஃபினிஷ் வந்து எடுத்து வந்திருக்காங்க, இது சூப்பரான ஒரு பேன் ஃபினிஷ். அதுக்கடுத்து நம்ம ஹெல்மெட், ஓ மை காட், ரெட் டெவில் வச்சுருக்கவங்க இந்த ஹெல்மெட் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஐ மீன் வேம்பையர் செட்டு, ஆக்சுவலாக அதுக்கு வந்து ரெட் டெவில்னு முதல்ல ஒரு பேர் இருந்துச்சு, அதை மாற்றி இப்போ வந்து வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு ஹெல்மெட் ஸ்கின்னு அதுவும் வந்து வருது. இங்கே பாருங்கள் இந்த மெத்திக் அவுட்ஃபிட், இதுவும் வருது கைஸ். வேம்பையர் செட் வித் எக்ஸ்க்ளூசிவ் எமௌண்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட்ஃபிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த அவுட்ஃபிட்டும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. நான் இதை 2000 ரூபாய் செலவு பண்ணி எடுத்தேன், நிறைய பேர் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில எபிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீமியம் கிரேட்டை பொறுத்த வரைக்கும். அந்த மிராடோ, அந்த மான்ஸ்டர் பேக் பேக்கு, வேம்பையர் செட்டு, டிபி ஸ்கின், யூஏசி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ரிவார்ட்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் கிரேட்டாக நெக்ஸ்ட் அமையும். ஒரு சில எபிக் ஐட்டம்ஸ், கன் ஸ்கின்ஸ், கார்னேட், இதெல்லாம் அப்படியே ஓரளாக காட்டிகிட்டே இருக்கேன், இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கும். M4லாம் வாய்ப்புகள் இருக்குது. SKS இது எல்லாமே ஒரே கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க பிஸ்டல் வரைக்கும். இதுவும் வந்து ப்ரீமியம் கிரேட்டில் தான் வருது. இந்த வட்ட ப்ரீமியம் கிரேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய நல்ல நல்ல ரிவார்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எமௌண்ட்ஸ் வந்து அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து இருக்குது. பழைய ரிவார்ட்ஸ்லாம் நிறையா இருந்தாலும் அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்ஃபிட்டாக நினச்சி பப்ஜியில் ஓப்பன் பண்ணியிருப்போம், பட் கிடைச்சிருக்காது. ப்ரீமியம் கிரேட் வந்து இப்போ பிஜிஎம்ஐயில் லக்கில் இருக்கனால கண்டிப்பாக அந்த மெத்திக் அவுட்ஃபிட்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எபிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓரளாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஃபைனலாக இந்த அவுட்ஃபிட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நமக்கு வந்த ப்ரீமியம் கிரேட்டு பப்ஜி மொபைல் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் கிரேட்டாக வரும். அந்த பேக் பேக்கு, அதுக்கடுத்து நான் ஒரு அவுட்ஃபிட் காமிச்சேன் மீசை வச்ச ஒரு கார்ட்போர்டு அவுட்ஃபிட்டு, அதுவும் வந்து கிளாசிக் கிரேட்டில் அந்த சான்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஓ மை காட், கிளேசியர் இருக்குது. ஓ நோ,
குடி சீக்கிரம் பப்ஜி மொபைல கிரியேட் ஓபன் பண்ணுவோம். இதுல அந்த மேல இருக்க அந்த கார்ட்போர்டு மண்டை, கார்ட்போர்டு அவுட்ஃபிட், அந்த பேக் பேக், அப்புறம் அந்த தாம்சன் ஸ்கின், இந்த பேராஷூட்டும் தான் வந்து பப்ஜி மொபைல கிளாசிக் ரேட்ல சான்ஸ்ல கொடுப்பாங்க. பப்ஜி பிளேயர்ஸ் உங்களோட லீக்ஸையும் பாத்துக்கோங்க. அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பிரீமியம் கிரேட்ல உங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. யார் யாரெல்லாம் வெறித்தனமான கிரேட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ tysonnoobgamer@gmail.com உங்க கிரேட் ஓப்பனிங் சென்ட் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி இருக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம tysonnoobgamer லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் உடைய கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.